எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்கின்ற மைய கருத்தை ஒட்டி நம்மிடம் இருக்கின்ற கேள்விகளுக்கு தெளிவுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த காணொளியில் பலரும் பல கேள்விகளை கேட்டிருந்தார்கள். இதை குறித்து நான் இன்னொரு காணொளியில் நான் அதை தொடர்ந்து பேசுவேன். அதை குறித்துதான் பேச வேண்டும் என்று ஆசித்தேன். ஆனால் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கடிதத்தை நான் வாசித்தேன். குறிப்பாக அருட்சோதரி லூசி என்கிறவர் எழுதிய கடிதம். உண்மையில் லூசி என்றவுடன் நம் அனைவருக்கும் உடனடியாக நினைவுக்கு வருவது கேரளத்தில் நடந்த ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கன்னியாசிரியனுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த அருட்சோதரி அல்ல, மாறாக இது 1995 யுகோஸ்லோவியாவில் அருள் சகோதரி லூசி என்பவருடைய வாழ்வில் நடந்த ஒரு துயரமான சம்பவம். இந்த சம்பவத்தை குறித்து அவர் தன்னுடைய முதன்மை தலைமை சகோதரிக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துகிறது. உடனடியாக அந்த தலைமை சகோதரி அந்த கடிதத்தை லூசி அவர்களுடைய அனுமதி பெற்று அங்கு இருக்கின்ற இத்தாலிய செய்தித்தாள்களில் அவர்கள் இதை வெளியிடுகிறார்கள். அது இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பார்வைக்கு வந்திருக்கிறது என்று நினைக்கின்றேன். உண்மையில் கடிதம் நமக்கு கண்ணீரை வரவழைக்கும் அவ்வளவுக்குள் இதில் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வழிகள் இருக்கின்றன. அப்ப ஏன் ஃபாதர் இதை சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மையிலேயே நம்முடைய திருவை மறை சாட்சியர்களுடைய இரத்தத்தினால் கட்டப்பட்டது. அவர்களுடைய உயிரை இழந்ததின் மூலமாக இன்று நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது தொடக்க கால திருவையில் மட்டும் நடக்கவில்லை, மாறாக இன்று வரை நம் மத்தியில் பல்வேறு நபர்கள் ஆண்டவர் இயேசுவுக்காக துன்பங்களை, துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக இந்த காணொளி. காணொளியை முடிவு வரை பாருங்கள். அன்பு உறவுகளே, நான் என்னதான் அந்த கடிதத்தை என்னுடைய பாணியில், என்னுடைய மொழியில், என்னுடைய நடையில் நான் கூறினாலும் அதனுடைய உண்மை தன்மை என்பது அந்த அருள் சகோதரி லூசி அவர்கள் எழுதிய அந்த கடிதத்தை நாம் வாசிப்பதில்தான் நமக்கு அதனுடைய கனம் புரியும் என்று நம்புகின்றேன். இதோ அந்த கடிதத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். என் பெயர் லூசி. செர்பிய ராணுவ வீரர்களால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட இளம் அருள் சகோதரிகளில் நானும் ஒருவர். எனக்கு என் சகோதரிகளான டாச்சியானா, சாண்ட்ரியாவுக்கு ஏற்பட்ட நிலையை தொடர்ந்து நான் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன். அது நடந்தவற்றின் விவரங்களை விளக்க விரும்பவில்லை. நம் வாழ்வில் நடக்கும் சில கொடூரமான அனுபவங்களை கடவுளை தவிர வேறு யாரிடமும் கூற இயலாது. ஓராண்டுக்கு முன்புதான் அவருக்காகவே ஊழியம் புரிய என் வாழ்வை அர்ப்பணித்தேன். சரியாக இந்த கடிதத்தை அவர் எழுதும் பொழுது அவருக்கு 23 வயதில் அவர் துறவு வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார், அதை அரவணைத்திருக்கின்றார். எனக்கு ஏற்பட்ட இந்த நிலை ஒரு பெண்ணாக நான் அனுபவித்த அவமானம் என்பது அல்ல, துறவரத்திற்கு எதிராக சரி செய்ய இயலாத குற்றம் என்பது அல்ல, ஆனால் என் துணைவராக நான் ஏற்றுக்கொண்ட இறைவனின் மீது நான் கொண்டுள்ள நம்பிக்கையில் இந்த நிலையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவும் அவரது மர்மமான திருவுளமாக என்னை இதில் இணைப்பதில் இருக்கின்ற சிரமம் என்னால் என்னுடைய இயலாமையை எனக்கு எண்பிக்கின்றது. சில நாட்களுக்கு முன்புதான் டயலாக்ஸ் ஆஃப் கார்மலைன்ஸ் என்கின்ற புத்தகத்தை படித்தேன். அப்பொழுதில் இருந்தே கடவுளிடம் அவருக்காக தன்னுயிர் ஈந்தவர்களின் வரிசையில் நானும் சேர அருள் வேண்டி மன்றாடினேன். கடவுளும் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அது மிகவும் பயங்கரமான வழியில் நிகழ்ந்துள்ளது. இப்பொழுது நான் என்னை வேதனை என்னும் அகையிருளில் தொலைத்து விட்டேன். என் வாழ்க்கைக்கான எனது திட்டங்களை கடவுள் அழித்து விட்டார் என்பதை போன்று தோன்றுகிறது. அதை நான் என்னை உறுதிப்படுத்துவதற்காகவும் மேம்படுத்துவதற்காகவும் தான் என்று கருதுகின்றேன். கடவுளின் என் திட்டத்தில் என்னை திடீரென்று உட்படுத்தியதை ஏற்றுக்கொள்வதில் என்னுடைய இயலாமையை நான் மீண்டும் உணர்கின்றேன்.
எதுவும் எனக்கானது இல்லை, நான் யாருக்கும் சொந்தமில்லை, எனக்கு யாரும் சொந்தமில்லை, நான் என்று நினைத்து பார்க்க விரும்பாத ஒரு இரவு அந்த இரவு. அந்த இரவில் யாரோ என்னை என்னிடமிருந்து கிழித்தெடுத்து தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முயன்றனர். நான் கண் விழித்து பார்த்தபோது விடிந்திருந்தது. எனக்கு முதலில் எழுந்த சிந்தனை இயேசு கெத்செமனி தோட்டத்தில் அனுபவித்த அந்த வேதனை. எனக்குள் ஒரு பயங்கரமான போர் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. எனக்குள் பல கேள்விகள் எழுந்தன. கடவுள் ஏன் என்னை வாடகையாக்கிக் கொள்ள அனுமதித்தார்? ஏன் என் வாழ்க்கையின் அர்த்தமே மிக துல்லியமாக அழிக்கப்பட்டு விட்டது? மேலும் கடவுள் என்னை என்ன விதமான புதிய வாழ்வுக்கு அழைத்துள்ளார் என்ற கேள்வியும் எனக்குள் கேட்டுக்கொண்டேன். அருள் சகோதரி ஜோஸ்பினாவின் உதவியோடு எழுந்து என்னை சரி செய்து கொண்டேன். அப்பொழுது எங்கள் இல்லத்திற்கு அருகில், அதாவது அவருடைய துறவு மடத்திற்கு அருகில் இன்னொரு துறவு மடம், அகஸ்தினியாரினுடைய துறவு மடம் இருக்கின்றது. அங்கு எழுப்பப்பட்ட மணியோசை என் காதுகளில் விழுந்தது. 9 மணிக்கான நேரம் அது. உடனே சிலுவை அடையாளம் மறைந்து மனதிற்குள் திருப்பாடலை சொல்லிக்கொண்டு, இந்த நேரத்தில் தான் கொல்கத்தா மலை உச்சியில் இயேசு கிறிஸ்து உண்மையான பாஸ்கா செம்மறி நம் மீட்பிற்கான விலையாக தன் உயிரை கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் தான் தன்னை கையளிக்க முன் வந்த நேரம். அதை இந்த அருட்சோதரி தன்னுடைய வாழ்வோடு உரசி பார்க்கின்றார். என் வாழ்க்கையை உமக்கே கொடுக்கின்றேன் என்று நான் 1000 முறை உறுதியளித்த என் ஆண்டவரின் பாடுகளையும் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றங்களையும் என் வேதனைகளோடும் குற்றங்களோடும் ஒப்பிடும் போது என் வேதனை என்ன என்ற கேள்வியை தன்னுடைய தலைமை சகோதரியிடம் அவர் கேட்கின்றார் தன்னுடைய கடிதத்தில். நான் இந்த வார்த்தைகளை மெதுவாக, மிகவும் மெதுவாக கூறினேன். உன் திருவுளப்படியே நிகழட்டும். தனக்குள் காலை எழுந்தவுடன் அருள் சகோதரி இவ்வாறாக கூறுகிறார், உமது திருவுளப்படியே நிகழட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் செல்ல எவ்விடம் இல்லை என்றாலும் ஒன்று மட்டும் உறுதியாக நான் அறிவேன், நீர் என்னோடு இருக்கின்றீர். நம்பிக்கைக்கான வார்த்தைகள். நான் இதை ஆறுதலுக்காக எழுதவில்லை, மாறாக என்னை போன்று மரியாதை பறிக்கப்பட்டு யாரும் விரும்பாத மகப்பேற்றினை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் என்னை போன்று பாதிக்கப்பட்ட பெண்களோடு இணைத்த கடவுளுக்கு நன்றி நபில உதவுவதற்காக எழுதுகின்றேன். எனக்கு ஏற்பட்டுள்ள நிலை அவர்கள் நிலையோடு சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த கொடூரமான செயலை செய்த அந்த பெயரற்றவர்களின் குற்றத்திற்கு பரிகாரமாக கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லாத காரணத்தாலும் கசப்புணர்வோடு இருக்கும் பெண்களின் நல்லிணக்கத்திற்காகவும் நான் அனுபவித்த வேதனையை ஏற்றுக்கொண்டு அவற்றை கடவுளின் கருணையில் ஒப்படைக்கின்றேன். என்னுடன் சேர்ந்து எனது நன்றியை பகிர்ந்து கொள்ளும்படி நான் கேட்பது அபத்தமாக தோன்றினாலும் ஆச்சரியப்பட வேண்டாம். கடந்த சில மாதங்களாகவே நாங்கள் இருக்கின்ற ஊர்கள் வசிக்கும் மக்கள் அச்சத்தில், குறிப்பாக அந்த கொடூரர்களால் படுகொலை செய்யப்பட்ட என் 2 சகோதரர்களை நினைத்து கடலென கண்ணீர் சிந்தினேன். இதைவிட மேலான வேதனையை இருக்க முடியாது என்று நினைத்தேன். ஆனால் இப்படி ஒரு வேதனையை நான் அனுபவிக்க கூடும் என்று நான் கற்பனை கூட செய்ததில்லை. ஒவ்வொரு நாளும் 100 கணக்கான உயிர்கள் பசியோடு, குளிரில் நடுங்கிக் கொண்டு, கண்களில் விரக்தியோடு எங்களுடைய துறவு மடத்தின் இல்லத்தின் கதவுகளை தட்டும். சில வாரங்களுக்கு முன்பு 18 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவன் என்னிடம் கூறியது. அந்த கதவை தட்டி இளைஞன் ஒருவன் இவ்வாறாக கூறியிருக்கின்றான், என்னவென்றால், அவமதிக்கப்படுவதன் அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு ஒருபோதும் தெரியாது. அவன் கூறிய வார்த்தைகள் நீண்ட நேரம் யோசித்தேன். காரணம், அவன் என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் துறவு மடத்தில் நன்கு பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கென்று உணவுக்கு, உடைக்கு என்று எந்த பயமும் இல்லை, பஞ்சமும் இல்லை. ஆனால் வெளியில் மக்கள் எவ்வளவோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக இந்த போர் சூழலில் என்று அந்த இளைஞன் அவரிடம் கூறியிருக்கிறான். இதை இந்த சகோதரி இந்த நிகழ்வுக்கு முன்பாக
பல முறை சிந்தித்துக் கொண்டிருந்திருக்கிறார். அவர் எழுதுகின்றார், என் மக்களின் வேதனைகளில் மறைந்திருக்கும் ஏதோ ஒன்றிலிருந்து நான் தப்பித்துள்ளேன் என்று என்னை இந்நாள் வரை தேற்றிக் கொண்டேன். எனினும் நான் அவ்வாறு விடுபட்டு இருந்தது என்னை வெட்கம் அடைய செய்தது. ஆனால் இப்பொழுதோ நானும் அவர்களில் ஒருவர். எவ்வளவு நேர்மறையா தனக்கு நிகழ்ந்த நிகழ்வுகளை இந்த அருள் சகோதரி எடுத்துக் கொள்கிறார் பாருங்கள். என் மக்களுள் நான் அறிந்திடாத உடல்கள் சிதைக்கப்பட்டு பற்றி எறியும் இதயத்தோடு இருக்கும் பல பெண்களுள் நானும் ஒருவர். கடவுள் தனது அவமானத்தின் மறையுறையில் என்னையும் இணைத்துக் கொண்டார். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன அவமானம், கஷ்டம், துன்பம் வரும் பொழுது நாம் கடவுளை தூற்றுகின்றோம். ஆனால் இந்த சகோதரி உண்மையிலேயே தான் பட்ட அவமானத்தை கடவுள் பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட அவமானத்தோடு இணைத்துக் கொள்கின்றார். தீய சக்தியின் வலிமையின் ஆழத்தில் இருந்து தீமையை பற்றி நான் அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை கடவுள் எனக்கு தந்திருக்கின்றார். இப்பொழுதிலிருந்து என் காயமடைந்த இதயத்திற்கு நான் கூறிக்கொள்ளும் ஊக்கமும் ஆறுதலும் தரும் வார்த்தைகள் யாவும் நம்பகத்தன்மையுடன் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் என் கதை அவர்களின் கதை. துரோகமடத்திற்கு வெளியில் இருக்கின்ற சாதாரண பல பெண்கள் செர்பிய வீரர்களால் கற்பழிக்கப்பட்டு வன்புணர்வு செய்யப்படும் பொழுது அவர்கள் பட்ட கஷ்டத்தோடு நானும் என்னுடைய கஷ்டத்தை இணைத்துக் கொள்கின்றேன் என்று அருண் சகோதரி இவ்வாறாக கூறுகிறார். அவர்களின் நீதி சார்ந்த மற்றும் உணர்ச்சி பூர்வமான பதில்களுக்கு உதாரணமாக நான் இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் நான் பட்ட கஷ்டங்கள் சிறிய குறிப்பை போன்றாவது இருக்கும். கண்டிக்கப்படப்படாத பல உயிர்களின் நம்பிக்கையை கட்டவிழ்க்க ஒரு சிறு குறியீடோ, ஒரு சிறு குரலோ அல்லது சகோதர உணர்வின் வெளிப்பாடோ போதுமானது. மிகவும் தாழ்மையில் உள்ள மக்களை மீட்பு மற்றும் சுதந்திரத்தின் விடியலை நோக்கி வழிநடத்த கடவுள் என்னை தேர்ந்தெடுத்துள்ளார். என்னுடைய இந்த அவமானத்தை கடவுள் மன்னிப்பாராக. என் வார்த்தையில் உள்ள உண்மைத்தன்மையை மக்கள் இனி மேல் சந்தேகப்பட மாட்டார்கள். காரணம், அவர்களை போன்று நானும் அவமதிப்பும் அவதூறும் நிறைந்த சூழ்நிலைகளில் இருந்து வந்துள்ளேன். நான் ரோமில் உள்ள பல்கலைக்கழகத்தில், இவர் துறவுக்கு வருவதற்கு முன்பாக இவர் கற்றுத் தேர்ந்தவர், நான் ரோமில் உள்ள பல்கலைக்கழகத்தில் முதுகலை இலக்கிய பட்டப்படிப்பு பயின்று கொண்டிருந்த போது அன்றைய சிலேவிய இலக்கிய பேராசிரியை அலெக்சஸ் மிஸ்வாவிக் என்ற கவிஞரின் கவிதையை எனக்கு அடிக்கடி கூறுவார். நீ இறக்கக்கூடாது, ஏனெனில் இன்றைய நாளின் ஒரு பகுதியாக நீ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாய். யூ மஸ்ட் நாட் டை பிகாஸ் யூ ஹவ் சோசன் டு பி எ பார்ட் ஆஃப் தி டே என்கின்ற இந்த கவிதை பல மணி நேரம் செர்பியர்களால் துன்புறுத்தப்பட்ட அந்த இரவின் போது நான் மீண்டும் மீண்டும் எனக்குள் கூறிக்கொண்டேன். இந்த வரிகள் விரக்தியின் உச்சத்தில் இருந்து என் ஆன்மாவிற்கு தைலமாக இருந்தது போன்று உணர்ந்தேன். இப்பொழுது எல்லாம் கடந்து விட்ட பின் அவற்றை திரும்பி பார்க்கும் போது ஏதோ பயங்கரமான மாத்திரையை நான் விழுங்கினேன் என்பது போல எனக்கு தோன்றுகிறது. ஆனால் எல்லாமே கடந்து விட்டது. மதர், முதன்மை அருள் சகோதரியே, ஆனால் அனைத்திலும் நீங்கள் என்னோடு இருக்கீர்கள். தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் எனக்கு கூறிய அனைத்து ஊக்கமளிக்கும் வார்த்தைகளுக்கும் என் வாழ்நாள் முழுவதும் நன்றியோடு இருப்பேன். அந்த தொலைபேசி உரையாடலின் போது மிகவும் நேரடியாக ஒரு கேள்வியை கேட்டீர்கள். இவங்களுடைய மதர் ஜெனரல் அந்த நிகழ்வு முடிந்த அன்று ஒரு கேள்வியை அவர்கள் பேசும் பொழுது கேட்டிருக்கிறார்கள். என்ன கேள்வி தெரியுமா? உன் கருவறைக்குள் திணிக்கப்பட்டிருக்கின்ற உயிரை நீ என்ன செய்ய போகிறாய் என்று. இந்த கேள்வியை என்னிடம் கேட்கும் பொழுது உங்கள் குரல் நடுங்கியதை கேட்க முடிந்தது. இந்த கேள்விக்கு உடனடியாக பதில் தேவையில்லை என்று உணர்ந்தேன். காரணம், என் வாழ்க்கை பாதையை நான் இன்னும் தேர்ந்தெடுக்கவில்லை என்பதற்காக அல்ல, மாறாக நீங்கள் எனக்காக வைத்திருக்கும் திட்டத்தை என்னிடம் வெளிப்படுத்தும் போது அதை இடையூறு செய்ய வேண்டாம் என்பதற்காகவே. நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன், நான் தாயாக போகின்றேன்.
இந்த குழந்தை என்னுடையதாகவே இருக்கும், வேறு யாருடையதாகவும் இருக்காது. இக்குழந்தையை நான் வேறு யாரிடமாவது ஒப்படைக்கலாம் என்பது எனக்கு தெரியும். இக்குழந்தையை நான் வேண்டும் என்று கேட்கவில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் இக்குழந்தைக்கு அதன் தாயான எனது அன்பை அனுபவிப்பதற்கு உரிமை உள்ளது. ஒரு செடியை அதன் வேர்களில் இருந்து பிரித்து விடக் கூடாது. ஒரு கோதுமை மணியை மர்மமான குற்றம் மிகுந்தவர் எங்கு விதைத்தாரோ அந்த இடம் ஒரு பள்ளமாகவே இருந்தாலும் அது அங்குதான் வளர வேண்டும். என்னுடைய மதம் சார்ந்த பணியை வேறு வழியில் நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். என் சபையிடம் நான் எதையும் கேட்க மாட்டேன், ஏனெனில் அது ஏற்கனவே அனைத்தையும் கொடுத்து விட்டது. அந்த கொடுமையான தருணத்தில் சகோதர பிணைப்போடும் மிகுந்த அன்புடனும் முக்கியமான எந்தவித கவனக்குறைவுமான துன்புறுத்தும் கேள்விகளையும் கேட்காமல் என்னை கவனித்துக் கொண்ட அருள் சகோதரிகளுக்கு நன்றியோடு இருப்பேன். நான் என் குழந்தையிடம் செல்ல போகிறேன். எங்கு செல்வது என்று தெரியவில்லை. ஆனால் என் மிகப்பெரிய மகிழ்ச்சியை திடீரென்று உடைத்த கடவுள் தனது திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான எனது பாதையை எனக்கு காட்டுவார். நான் மீண்டும் ஏழையாகி விடுவேன். என் நாட்டு பெண்கள் வேலைக்கு உபயோகப்படுத்தும் பழைய உடைகளையும் மரக்காலணிகளையும் பயன்படுத்துவேன். மரங்களின் பிளவுகளில் இருந்து பிசின் சேகரிக்க என் தாயுடன் நானும் காட்டிற்கு செல்வேன். நம் நாடுகளை அழிக்கும் வெறுப்பின் சங்கிலி, the chain of hatred, வெறுப்பின் சங்கிலியை யாராவது ஒருவர் எப்போதாவது உடைக்க தொடங்க வேண்டும். மேலும் என் குழந்தைக்கு ஒன்றே ஒன்றை மட்டும் கற்றுக் கொடுப்பேன். நல்லா கவனிக்கணும். இங்கதான் அந்த அருள் சகோதரி கண்ணீரோடு வைராக்கியத்தோடு எழுதுறாங்க, நான் என்னுடைய குழந்தைக்கு ஒன்றை மட்டும் கற்றுக் கொடுப்பேன், அன்பு. அன்பை மட்டும்தான் நான் கற்றுக் கொடுப்பேன். வன்முறையில் பிறக்க இருக்கின்ற இக்குழந்தை மனிதனுக்கு மரியாதை அளிக்கும் மேன்மையான பண்பு மன்னிப்பு மட்டுமே என்பதற்கு என்னுடன் இணைந்து என்னுடைய குழந்தையும் சாட்சியாக இருக்கும். இறையரசின் வழியாக இறைவனின் அதிமிகு மகிமைக்கே அன்புடன் அருட்சகோதரி லூசி. அன்பார்ந்தவர்களே, இது எவ்வளவுக்கு பெரிய கொடூரம் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. இந்த அருள் சகோதரி எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு உண்மையில் மிகவும் அசாத்தியமானது. அசாத்தியங்களை சாத்தியமாக்குகின்றவர் நம் கடவுள். அவர் நமக்கு வகுத்திருக்கின்ற திட்டங்கள் அளப்பெரியது, அளப்பெரியது. நம்மை அதை ஒரு நாளும் உணர முடியாது. துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டாலோ நமக்கு விழுற அடி அடிக்கு மேல அடியாகத்தான் இருக்கும். ஆனா என் துன்பத்திலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நாம் உணர்ந்தோம் என்றால், அவரை பற்றி பிடித்தோம் என்றால், நம்முடைய வாழ்வு துன்பத்திலும் இன்பமாக இருக்கும். கண்ணீரிலும் நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த அருள் சகோதரியும் இந்த குழந்தையும் இங்கு எங்கோ வசித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே போல் ஒரு நிலைமை இனி எந்த ஒரு அருள் சகோதரிக்கும் அல்லது எந்த ஒரு பெண்மணிக்கும் நிகழாதபடி கடவுளிடம் அன்றாடுவோம். குறிப்பாக நம்முடைய அக்கம் பக்கத்தினர், நாம் அறிந்தவர்கள் யாராவது இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய முன் வருவோம். நம்முடைய கத்தோலிக்க திருவை கிறிஸ்தவம் என்பது இதைத்தான் நமக்கு சொல்லித் தருகின்றது. உலகெங்கும் இருக்கின்ற அருள் சகோதரிகளுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். ஒரு குருவாக இருந்து நான் கூறுகின்றேன், குருக்களின் வாழ்க்கை கடினம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அருள் சகோதரிகளினுடைய வாழ்க்கை இன்னும் மிக கடினம்.
அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய அயராத உழைப்பு, அவர்களுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் போற்றப்பட வேண்டும். உங்களுடைய குழந்தைகளை அருள் சகோதரிகளாக மாற்ற கடவுள் விரும்புகிறார் என்றால் நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். துன்பத்தில் புனிதம், துயரத்தில் உயரம், இதுதான் நம் அன்னை மரியா, புனிதர்கள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மொத்த கிறித்தவமும் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். இந்த அருட்சகோதரியினுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை எப்படி தொட்டது? இந்த கடிதத்தை நான் வாசிக்க வாசிக்க உங்களுக்குள் எழுந்த உணர்வுகளை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடவும். உங்களுடைய அந்த பதிவு மற்றவர்களையும் தொடட்டும். முடிந்த அளவுக்கு இந்த காணொளியை மற்றவர்களோடு பகிரவும். நம்முடைய கத்தோலிக்க திருவை இப்படிப்பட்ட தியாகங்களின் மீது கட்டப்பட்டது, இப்படிப்பட்ட அவமானங்களால் கட்டப்பட்டது, இப்படிப்பட்ட ஈகங்களின் மீது கட்டப்பட்டது. இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.